வணக்கம், ஐஜே ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கோழிகளுக்கு 14வது நாள் போட வேண்டிய ஐபிடி வேக்சின் பற்றியும், அந்த வேக்சினை நாம் கோழிகளுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இந்த வேக்சின் போடுறதுக்கு நீங்கள் 3 ml சிரிஞ்ச் இல்லைன்னா ஒரு 5 ml சிரிஞ்ச் யூஸ் பண்ணலாம். அதாவது நாம் இதை இன்ஜெக்ஷனாக போட போகிறதில்ல, நாம் மருந்தை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த சிரிஞ்ச் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த மருந்தை வாங்கிட்டு வரும்போது ஐஸ் போட்டு பேக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா இந்த மருந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கும் போதும் இந்த மருந்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நாங்கள் கோழிகளுக்கு 200 டோஸ் மருந்து வாங்கிக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோழி பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் 200 டோஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த எவ்வளோ கோழி இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு 100, 200, 50 இந்த மாதிரி டோஸில் கிடைக்கும். இது கூடவே உங்களுக்கு ஒரு டைல்யூட்டண்டும் அதுக்கப்புறம் நாசிலும் கொடுத்துருவாங்க. நாசில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழிகளுக்கு கண்ணில் தான் இதை சொட்டு மருந்தாக விடணும், அதுக்காக நாசில். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்துக்கு மட்டும்தான் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த டைல்யூட்டண்ட் அது உங்கள் அது கூடவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மேலே இருக்கிற இந்த கேப்பை உடச்சிக்கிட்டு நீங்கள் அந்த டைல்யூட்டண்ட்டில் இருக்கிற வாட்டரை எடுத்து ஒரு 2 ml இல்லைன்னா ஒரு 3 ml அளவுக்கு வாட்டரை எடுத்து இந்த மருந்தில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைல்யூட்டன்ட்லேருந்து ஒரு 2 ml இல்லைன்னா ஒரு 3 ml வாட்டரை எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 ml சிரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் ஒரு 2 ml இல்லைனா ஒரு 2.5 ml நாங்கள் எடுத்துப்போம். எடுத்து அதை அந்த மருந்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை குளிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள், ஏன்னா அப்போ தான் மருந்து ஒழுங்காக கரையும், இல்லைன்னா கரையாது. நீங்கள் இந்த மருந்தை மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளால் இதை கோழிகளுக்கு போட்டு முடிச்சிடணும், இல்லைன்னா இது வேலை செய்யாது. நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதனால் நீங்கள் இதை கோழிகளுக்கு போட்டு மீதம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுடுங்க. நல்லா குளிக்குவோங்க. நல்லா குளுக்குன அப்புறம் அந்த மருந்து பாட்டிலில் இருக்கிற மருந்தை மொத்தமாக எடுத்து இந்த டைல்யூட்டனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். டைல்யூட்டன்லையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிக்கோங்க. எந்த மருந்தையுமே நீங்கள் இந்த மருந்து பாட்டிலில் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து அந்த டைல்யூட்டனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டோஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ 200 டோஸ் மருந்து உங்களுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அது கரெக்டாக ஒரு 200 கோழிகளுக்கு விடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டைல்யூட்டன் கூட மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த டைல்யூட்டன் மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு மெட்டல் கேப், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் கார்க்கை எடுத்துட்டு நீங்கள் அந்த நாசில் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மருந்தை நீங்கள் கோழிகளுக்கு 1 சொட்டு விட்டாலே போதும். சிலர் 2 சொட்டெல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. கோழிகளுக்கு ஓவர் டோஸ் ஆகிட்டாலும் பிரச்சனை தான், அதனால் 1 சொட்டு விட்டாலே போதும். நீங்கள் சில நேரம் மட்டும் கண்ணில் விடுறது ஒழுங்காக உள்ளால் போகாமல் வெளியில் போயிடுச்சுன்னா
நீங்க மூக்கில் ஒரு சொட்டு விட்டுக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு கோழிகளை கொஞ்சம் டைட்டா பிடிச்சிருந்தீங்கனாலே போதும். இப்போ எதுக்காக இந்த மருந்து பாட்டிலோட கேப்பையும் ஓப்பன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிரிஞ்சால் எங்களால் ஃபுல்லாக எடுக்க முடியலை, கொஞ்சம் அங்கே தங்கிடுச்சு. ஸோ டோஸ் கரெக்டாக இருக்கிறதுக்காக அதையும் ஓப்பன் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாசியில் ஓப்பன் பண்ணி இதில் போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் கோழிகளுக்கு நாம் விட்டுடலாம். இப்போ நம்ம நாசிலும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் மருந்தை நல்லா நம்ம குலுக்கி மிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி கோழிகளுக்கு போடுறதுன்னு பார்ப்போம். கோழி குஞ்சு எடுத்து அது நல்லா தலையை ஆட்டாத மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்ட அப்புறம் அதை மருந்தை எடுத்து ஒரு சொட்டு ஒரு கண்ணில் விட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மருந்து உள்ளால் போகிற வரைக்கும் பார்த்து நீங்கள் கோழி குஞ்சியை விட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.